Hi friends, நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கணும்னா நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல SEO ல ஆன் பேஜ் SEO ன்ற ஒரு கான்செப்ட் சொல்லி தந்தேன். அதுல என்ன சொல்லி தந்தேன்னா டைட்டில் எவ்வளவு லெந்த் கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எவ்வளவு லெந்த் கொடுக்கணும், கீவேர்ட் எப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லி தந்தேன். அது நிறைய பேர் வந்து புரியல, அதுவும் கொஞ்சம் SEO ல காமிக்க முடியுமா கேட்டாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி தரணும் உங்களுக்கு SEO ல காமிக்கிறேன். என்னோட கீவேர்ட் பாத்தீங்கன்னா இப்போ மொபைல் போன், அதான் நான் உங்களுக்கு கீவேர்ட் சொல்றேன். அதான் நம்மளுடைய கீவேர்ட் மொபைல் ஃபோன் தான் கீவேர்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன் கூகுளில் சர்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம டைட்டில் எப்படி தரணும், டிஸ்கிரிப்ஷன் எப்படி தரணும், யூஆர்னு சொல்கிறது எப்படி தரணும், அதை பார்த்து பார்ப்போம். இப்போ டைட்டில் சொன்னாங்க, டைட்டில் என்ன சொன்னேன்னா டைட்டில் வந்து ஒரு 60 கேரக்டர்லேருந்து 70 கேரக்டருக்குள்ளே அது மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் இதுதான் நம்ம வெப்சைட்டோட டைட்டில் பார்த்தீங்களா. அந்த டைட்டில் இந்த டைட்டில் வந்து 60லேருந்து 70 கேரக்டருக்குள்ள இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முடிஞ்சது இந்த டைட்டில் வந்து நம்ம கீவேர்டு என்ன, மொபைல் ஃபோன் அப்படின்றதான் நம்ம கீவேர்டு. ஸோ அந்த டைட்டில் வந்து இந்த மொபைல் ஃபோன் அந்த வார்த்தை இருக்கான்னு பாருங்க. இதுதான் மொபைல் ஃபோன்ற வார்த்தை இருக்கா, இந்த மாதிரி உங்க டைட்டில் வந்து இந்த வார்த்தை மொபைல் ஃபோன்ற வார்த்தை வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதான் டைட்டில். டைட்டில் வந்து உங்க கீவேர்டு ஆட் பண்ணியிருக்கணும். கீவேர்டு வந்து 60 கேரக்டர், 60லேருந்து 70 கேரக்டருக்குள்ள இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 160 கேரக்டர்ல இருக்கணும், அதாவது 150லேருந்து 160 கேரக்டர்ல இருக்கணும். பிளஸ் உங்க கீவேர்டு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கீவேர்டு என்ன, மொபைல் ஃபோன் தான் நம்ம கீவேர்டு. நம்மளோட கீவேர்டு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கா, நம்மளோட கீவேர்டு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பிளஸ் வந்து 160 கேரக்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த கீவேர்டு. நீங்க கீவேர்டு வந்து 160 கேரக்டர் மேல இருக்கும்போது இருக்க மாதிரி எழுதுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த தேதிங்களா 3 டாட், இந்த மாதிரி 3 டாட் வந்து உங்க வெப்சைட்ல வந்து தெரியும். இது வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். இப்போ இந்த 3 டாட் இல்லாம இருக்க மாதிரி ஒரு பேஜை காம்போம் பாருங்க. அந்த பேஜ் பாருங்க. இந்த உங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து மொபைல் போன்றது ஆட் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து அவ்வளவுதான், அந்த ருபீஸ் அவ்வளவோட முடிச்சிட்டாங்க, இதோட முடிச்சிட்டாங்க. அந்த 3 டாட் போல உங்க கீவேர்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் எழுதணும். 160 கேரக்டர் மேல இருந்தீங்கன்னா இந்த 3 டாட் வந்து ஆட் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூஆர்எல் சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். நம்ம இந்த யூஆர்எல் அதிகமா பாக்குறது இல்லை. இந்த யூஆர்எல் பாத்தீங்கன்னா மினிமம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த யூஆர்எல் இந்த மொபைல் ஃபோன் ஆட் பண்ணியிருக்காங்களா, நம்மளுடைய கீவேர்டு என்ன, மொபைல் ஃபோன். அந்த யூஆர்எல் மொபைல் ஃபோன். உங்கள் கீவேர்டை வந்து டைட்டிலில் ஆட் பண்ணியிருக்கோங்க, ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வந்து இந்த யூஆர்எல் சொல்லக்கூடியதா, இதுதான் இதான் யூஆர்எல். இந்த யூஆர்எல்ல வந்து உங்கள் கீவேர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3 இடத்துல உங்கள் கீவேர்டு வந்து ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் சைட் வந்து மேலே எடுத்துகிட்டு வரக்கான ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் டைட்டிலோட லென்த் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 70க்குள்ளே இருக்கணும். உங்கள் டிஸ்கிரிப்ஷனோட லென்த் பார்த்தீங்கன்னா 160 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். யூனிஃபார்ம் யூஆர்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் டிசோட் லொகேட்டர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப நல்லது. அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இப்படி தான் வெப்சைட் வந்து டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் அண்டு யூஆர்எல் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் பேசிக்கலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ் வந்து சர்ச் பண்ணிக்கேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் மாதிரி நிறைய விஷயங்கள் தெரியுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.